ஐவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ செம ஒரு அத்தலான ஒரு வீடியோ தான். இன்னைக்கு உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமா பெரிய ஒரு அச்சுறுத்தல்ன்றது உலக ராணுவத்துக்கு எதிர்நாட்டை சமாளிக்கிறதும் தீவிரவாதத்தை சமாளிக்கிறதும் ஒரு பெரிய ஒரு சவாலா மாறிட்டு இருக்கு. அதனாலேயே பிரேத்தமா எப்படி அதிநவீனமான பீரங்கிகளும் கருவிகளும் அதிநவீனமான ராணுவ வாகனங்களை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். மல்டி இந்த பீரங்கியை பாருங்க, செம ஒரு சூப்பரான ஒரு வடிவமைப்பு தான். இந்த நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இதோட பயணம் வந்திருக்குமா, அந்த அளவுக்கு இதில் பல விதமான சென்சர்களே வந்து அமையும். அதே நேரத்தில் இதில் ஏதாவது வந்து சின்னதாக வந்து என்ஜின் பிரச்சனை ஆனாலும் இதை ஒரு நூலில் கட்டி இருக்கலாமா, அந்த அளவுக்கு இதோடைய வடிவமைப்பு அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் ஒரு இடத்துல நின்று கண்காணிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பீரங்கியை வந்து இயக்கலாம். எவ்வளோ அதிநவீனமாக இருந்திருக்கு பாருங்க. அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் இதனுடைய பயன்பாடு இருந்திருக்குது. அதுக்கிறது இதை பாருங்க, ராம்போ. இந்த பீரங்கி ஒரு எப்படி மேலப்பட்டு எப்படி இருந்திருக்குன்னு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு இப்படிலாம் வந்து ஒன்று இருக்கலாம்னு கூட நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம். இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை அமைஞ்சிருக்கிறது தான் இது. இதில் வந்து சென்சார் மூலயமா ஆளே இல்லாமல் பயணிக்கக்கூடியது தான். இதை நீங்கள் இயக்கிட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் காடு மேடு அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி வந்து வருமா. இதில் மொத்தம் 69 கேமரா வந்திருக்கு. எங்கேனாலும் வந்து இதோடைய கண்ட்ரோல் வந்து மாறிட்டே வந்திருக்கும். அதாவது ஒரு கேமரா வந்து போயிடுச்சுன்னு நீங்கள் வந்து நினைக்கலாம், ஆனாலும் அடுத்தடுத்த கேமரா வந்து கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டே வந்திருக்கும். அப்படி அது நவீனமாக இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கிறது இதை பாருங்க, இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவால் நம்ம காடு மேடு மலைகள்லாம் வந்து போய் எதிரிகளை தாக்குறது தான். அதுக்காகவே பிரேத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. இது காட்டில் வந்து நம்ம வந்து பீரங்கி போச்சுன்னா அது வந்து மோத ஆரம்பிக்கும், அதனால் பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுக்காகவே அதோடய சென்சாரை பொறுத்து எங்கெல்லாம் வந்து மரணிக்குது அதெல்லாம் வந்து அழகாக ஒதுக்கிட்டு நம்ம வந்து போயிட்டே வந்திருக்கோம். முக்கியம் பார்த்தீங்கன்னா இதை வீட்டில் உட்காந்துட்டு கேம் விளையாடுற மாதிரியே இதை வந்து இயக்கலாமா, அந்தளவுக்கு இதோடய இயக்கம் வந்து பயங்கரமாக வந்திருக்கும். அதே நேரத்தில் இதில் மனிதர்கள் வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராதான். பாருங்கள் எதிரி நாட்டை எப்படி எப்படிலாம் தாக்கலான்ட்டு இதில் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உட்காந்துருக்கிற மாதிரியே வந்து பிம்பத்தை ஏற்படுத்தி கூட இதை வந்து இயக்க வைக்கிறாங்களாம். அதுக்கிறது இதை பாருங்கள், முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு ரோபோட் பீரங்கி தான் இது. இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இதை எதிரிகளை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி இதை வந்து கொடுத்துருமா. அடுத்தபடியாக வந்து இதோடைய வேலையை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரம்பிச்சிடும். எதிரியை ஒரு ட்ரிப்பு ஸ்கேன் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை அழிக்கிற வந்து இந்த ட்ரோன் வந்து இதோடைய வேலையை நிப்பாட்டாது. மிக சின்னதாக எந்த அளவுக்கு இதை வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு கலக்கிட்டுருக்காங்க பாருங்கள். இந்திய இராணுவத்துக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையிறது இந்த மினி பீரங்கி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இன்றைக்கி கலக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்படி தான் வந்து அது நவீனமாக இன்றைக்கி பயங்கரமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பீரங்கியை பாருங்கள், இந்த பீரங்கியை பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அஸ்தலாக வந்திருக்கும். முக்கியமாக இந்த பீரங்கியோட ஸ்பெஷல் என்னென்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணிகிட்டே போயிட்டே வந்திருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரேத்மாதியோட டயர் தான். இந்த டயர் வந்து கரடு முரடான பகுதியாக இருந்தாலும் இது வந்து சர்வசாரமாக பயணிக்கக்கூடியது தான். அதாவது ஒன்றுக்குன்னு டக்கு டக்குன்னு வந்து மூவ் ஆகி பெரிய பெரிய படிக்கட்டு பெரிய பெரிய மலைகளில் செங்கு தயாரக்கூடிய சக்தி படைத்தது தான் இந்த பீரங்கி. இதை பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்ட்டு. எவ்வளோ பெரிய மரம் செடி குடி என்ன இருந்தாலும் சரி இது சுக்குநூறாக வந்து மாத்திரமா அந்தளவுக்கு சக்தி படைத்தது தான். குழிகள் இருந்தால் கூட அதை வந்து சரி பண்ணிவிட்டு சரசரன்னு போகக்கூடிய ஒரு செம ஒரு சூப்பரான ஒரு பீரங்கி தான் இது. பாருங்கள் இப்படிலாம் வந்து இன்றைக்கி உலக நாடுகளில் பல விதமாக அதிநவீனமாக இன்னைக்கு கண்டுபிடிச்சி கலக்கிட்டுருக்காங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இருந்து வேறு லெவலில் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் ரோபோட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரோபோட்டை தான் வந்து
உலக இராணுவத்தெல்லாம் இயக்க போகுது. அந்த அளவுக்கு அது நவீனமா இன்னைக்கு வந்து இருந்திருக்கு. அதே போல இதுலேயும் வந்து பல விதமான அதிநவீனமான கருவிகள் கொண்ட வாகனம் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. உலகத்தில் ஒரு பெரிய ஒரு சவால் இந்த அதிபர்கள்லேருந்து பல விதமான அதிகாரிகளையும் பாதுகாக்கிறது பெரிய ஒரு விஷயம். அதுக்காகவே பல விதமான அதிநவீனமான வாகனங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியான செம ஒரு சூப்பரான அத்தலான ஒரு 5 வாகனம் தான் இந்த வாகனங்கள். இதை பாருங்க மாறோ அட, இந்த வாகனம் பார்க்கும் போதே உங்களுக்கு வேற லெவலில் ஒரு பிரமிப்பு மட்டும் பாருங்க. சிங்கம் எப்படி இருக்கோ அப்படி தான் சீறிட்டு இருக்கோம். இது வந்து எவ்வளோ பெரிய காடு மேலே இருந்தாலும் கடந்து செல்லக்கூடியது தான். இது வந்து ஒரு ஸ்டீல் கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க எப்படி வந்து பயணிக்குதுன்ட்டு. இது வந்து எந்த காடு மேடாக இருந்தாலும் கடந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் அவ்வளோ ஸ்பீடாகவும் வந்து பயணிக்கக்கூடியது தான். அதே நேரத்தில் ஏதாவது தரங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு அடியில் பல விதமான கருவிகள் வந்து அதிநவீனமாக பொறுத்திருக்காங்க. அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சரசரன்னு போயிட்டே வந்திருக்கும். இது 100% பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க அதிகாரிகளுக்கு. பாருங்கள் எவ்வளோ அத்தலை எவ்வளோ பிரம்மாண்டமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. அதே போல் இதை பாருங்கள் சில் இந்த வாகனம் எப்படி இருந்திருக்குன்ட்டு. பழங்காலங்களில் எப்படி கடல் உயிரினங்கள் இருக்கோ அதே வடிவமைப்பில் அவ்வளோ அழகாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வாகனத்தை வச்சு எவ்வளோ பெரிய எதிரி நாட்டையும் சின்ன பண்ணமாக மாற்றலாமா அந்த அளவுக்கு. இதில் இந்த வாகனத்தில் வந்துக்கிட்டே 100% யாரானாலும் பாதுகாக்கலாமா, 100% குண்டு துளைக்காது. அப்படியே வந்து பெரிய பெரிய குண்டு போட்டால் கூட வந்து இது தன்னை வந்து உள்ள அதிகாரிகளை காப்பாற்றிட்டு தனியாக வந்து போயிடும். அதுக்கடுத்து இதை பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்ட்டு. இந்த வாகனம் மலைகள்லேயும் தண்ணீர்லேயும் பயணிக்கிறதுக்கே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த வாகனம். இதுவும் செம ஒரு சூப்பரான ஒரு ரொந்து வாகனம் தான். பார்க்கும்போதே செம ஒரு அழகாகவும் செம ஒரு சூப்பராகவும் வடிவமைப்பு வந்திருக்குல்ல. இப்படி வந்து இருக்கடாதுன்னு யோசிப்பீங்க. ஆனாலும் பல நாடுகளில் பல இராணுவங்கள் இந்த மாதிரி தான் வந்து பல விதமான வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக இது எவ்வளோ பெரிய காடு மேடாக இருந்தாலும் அப்படியே படிக்கட்டி மாதிரி வந்து டயரை வந்து படிக்கட்டாக மாற்றி இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இதை பாருங்கள் இந்த வாகனமும் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. இந்த வாகனங்கள் வந்து முக்கிய கண்டுபிடிப்பு காரணம் பெரிய பெரிய நாடுகளில் இந்த மாதிரி படிக்கட்டில் ஏறுறது இறங்குறது ரொம்பவே கஷ்டம். அதுக்காகவே பிரயத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. இது காடு மேடெல்லாம் வந்து மோட்டார் சைக்கிள் வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துலாம் கொண்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே பிரயத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. இதை வச்சு எங்கே வந்து படிக்கட்டு இருந்தாலும் எங்கே காடு மேடு இருந்தாலும் நீ சொன்ன பயப்படாமல் போயிட்டே வந்துருக்கலாமா. அது பாட்டுக்கு இது செம ஒரு சூப்பராக வந்து பயணிக்க முடியாதான் இது. இதை பார்க்கும்போது செம ஒரு அசலாக இருக்குல்ல. இப்படிலாம் வந்து வாகனம் இருக்கான விட நீங்கள் வந்து ஆச்சரியப்படலாம். அந்த அளவுக்கு அது நவீனமாக இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வாகனத்தை பாருங்கள். இந்த வாகனம் எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த வாகனத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு ஆச்சரியம் மட்டும். ஆனாலும் இது செம ஒரு டெக்னிக்கலாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் தண்ணியில் சுத்தம் முழுகினாலும் அப்படியே வந்து மேலேருந்து ஏற்றி வரக்கூடியது தான். உள்ள முழுகினாலும் அந்த கார் முழுவதும் ஆக்சிஜன் வந்து கொடுத்துரும். அதனால் எந்த ஓட்டுநர் வந்து பயப்பட தேவையில்ல. அந்தளவுக்கு இதில் அதிகாரிகள் வந்து பாதுகாக்கக்கூடியது தான் இந்த காரு. இந்த காருடைய வடிவமைப்பும் இதை பார்க்கும்போதும் செம ஒரு ஆத்தலாமல் செம ஒரு சுற்றம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த காரை பாருங்கள். இந்த காரு பார்க்கும்போது செம ஸ்டைலாக இருக்கும். இது முக்கியமாக வந்து மேல்நாடுகளை அதிகாரிகள் பயன்படுத்துறதுக்கு இந்த காரை இப்போ வந்து பயன்படுத்திருக்காங்க. முக்கியம் பார்த்திங்கன்னா இராணுவ அதிகாரிகள் இதை அத்தலாக வந்து பயன்படுத்திருக்காங்க.
இதை பார்க்கும்போதே செம ஒரு கலக்கலாக இருக்கும். ஏன்னா இதுவும் 100% பாதுகாப்போட வந்து அமைச்சிருக்காங்க. துப்பாக்கியால் சுட்டாலும் வெடிகுண்டால் வெடித்தாலும் இந்த கார் எதுவுமையாக தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்சர் வந்து 100 மடங்கு இருந்து இதில் வந்து பொறுத்திருக்காங்க. அதனால் இதை வந்து நொடிக்கு 100 தடவை வந்து இது வந்து அனுப்பிட்டே வந்திருக்கும், அதிகாரிகளுக்கு வந்து தகவலை வந்து அனுப்பிட்டே வந்திருக்குமா. இப்படி பல விதமான வாகனங்கள்லாம் கண்டுபிடித்து நீங்கள் கலக்கிட்டாங்களே. ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் தான் நாங்கள் அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு முடிச்சு. நன்றி, வணக்கம்.